ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி போன்ற கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லை ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கீங்களா? ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேன், என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ இது மாதிரி பல கேள்விகளுக்கு பதிலளிக்க வராங்க நம்மளோட ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், முக்கியமாக இறையன்பு சார் ஐஏஎஸ் அண்ட் ரவி ஐபிஎஸ் சார். இந்த கருத்தரங்குகள் நீங்கள் கலந்துக்கணும்னா ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. நம்மளோட சேனலில் நாளைக்கு நாளை மறுநாள், அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே ஆகஸ்ட் 1 மற்றும் 2 தேதி நம்ம சேனலில் ஒரு லைவ் போக போகுதுங்க. ஸோ மறக்காமல் இந்த லைவ் சேனல் லைவை பாருங்கள், அரசு வேலைவாய்ப்பை பெறுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மணி நேரம் கருத்தரங்கத்தை ரொம்ப மிஸ் பண்ணாதீங்க. இந்த வெபினார் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் தான், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையும் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அரசு வேலைவாய்ப்பை பெறுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மப்பப் அகாடமி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் பிப்ரவரி 2020 உங்களுடைய ரிசல்ட்டை எப்படி பார்ப்பது, அதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்கள் ரிசல்ட்டையும் ப்ளஸ் உங்களோட இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க யாரோட ரிசல்ட்டெல்லாம் பார்க்கலாம், ப்ளஸ் உங்கள் ரிசல்ட்டில் உங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து எத்தனை பேர் பாஸ் ஆனாலும் பார்க்கலாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோ ஒன்று போட்டிருப்போம் நம்ம சேனலில், பார்க்கலாம் ஐ பட்டன் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. அண்ட் இது கொஞ்சம் புதுசான ஒரு வீடியோவாக இருக்கும், ஏன்னா வந்து அதில் பழைய ரொம்ப ஆக்சுவலி ஒரு 2-3 மாதம் முன்னாடி போட்ட வீடியோ அது. இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் ஒன்று விஷயம் பார்த்திங்கன்னா, இன்னும் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு வாரம், அதாவது வர வாரம் இல்லாட்டி அடுத்த வாரத்தில் வரா மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. ஸோ அதனால் தான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முப்பா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை ஆல் கொடுத்துக்கோங்க மறக்காமல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு கரண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம், நாங்கள் தான் மொபைல் அகாடமி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட டைப் ரைட்டிங் ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2-3 அந்த ஒரு வாரத்துலேயே வந்துடும். ஸோ வந்தால் வந்து செக் பண்ணுறதுக்கு 3 வழிகள் இருக்குது, முக்கியமாக 2 வழிகள் இருக்குது. அந்த 2 வழிகள் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு வழியும் சொல்கிறேன். ஸோ அது ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்கிறேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க. அந்த 3 வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோரோவர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸை வந்து வருஷம் வருஷம் மாற்றிட்டே இருப்பாங்க. அப்படி எப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் ரிசல்ட்ஸ் விடுவாங்க, அதாவது உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் போடணும், உங்களோட டேட்டா போட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க ரிசல்ட். சில வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்தமாக ஒரு PDFஆக கொடுத்து உங்களோட ஹால் டிக்கெட் நம்பரை மட்டும் அந்த PDFல போட்டுருவாங்க, அதில் இருந்தால் நீங்கள் பாஸு இல்லைனா ஃபெயில் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வருஷம் வருஷம் மாறிட்டே இருக்குங்க. ஒரு வருஷம் இண்டிவிஜுவல் ரிசல்ட்ஸ் செக் பண்ணலாம், ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக தமிழ்நாட்டில் இருந்த மொத்தவங்க பாஸ் ஆன ரிசல்ட்டையும் ஒரு PDFல போட்டு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிருவாங்க. இதுமே விஷயங்கள் நடக்கும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 3 விஷயங்களாக பார்க்கலாம். ஒன்று வந்து உங்களோட ரிசல்ட்ஸை டேட்டா பர்த் போட்டு எப்படி பார்க்குறது, வித்தவுட் டேட்டா பர்த் எப்படி பார்க்குறது, உங்களை நீங்கள் படித்த இன்ஸ்டியூட்டில் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்கங்க அப்படின்றதும் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ உங்களோட ரிசல்ட்டு ஃபஸ்ட் இண்டிவிஜுவல் ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அரசு வந்து ஒரு டைமும் வந்து TNDT வந்து ஒரு டைமும் ஒரு விதமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆகஸ்ட் 2019 எப்படி ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மேட்டில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது இண்டிவிஜுவல் ரிசல்ட்ஸையும் பார்க்கலாம், உங்களோட இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க ரிசல்ட்ஸையும் பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போடுறேன், அதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அப்படி இல்லாட்டி mopapnews.com போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அந்த ரிசல்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். மோரோவர் பார்த்தீங்கன்னா அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், கேண்டிடேட் வைஸ் செக் பண்ணுமா இல்லை இன்ஸ்டியூட் வைஸ் செக் பண்ணுமா. ஃபஸ்ட் வந்து உங்களோட டேட்டா பர்த் போட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம், அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணுறது பார்ப்போம். இந்த கேண்டிடேட் வைஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் எப்படி மூவ் ஆகும்னா இப்படி தாங்க இருக்கும் அந்த பேஜ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் காமர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் February 2020 அப்படின்னு இருக்கும். இதில் வந்து உங்களோட நீங்கள் உங்களுக்காக ஹால் டிக்கெட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹால் டிக்கெட் நம்பர் நீங்கள் போடணும், ப்ளஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு சப்மிட் பண்ணணும். இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், உங்களோட ஹால் டிக்கெட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் டிக்கெட் நம்பர் போடுறீங்க, அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு சப்மிட் கொடுக்குறீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரிசல்ட் சப்போஸ் நீங்கள் பாஸோ ஃபெயிலாக இருந்தாலும் அது உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கோட், அதாவது இந்த 01 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட் வைஸில் இருக்கும், ப்ளஸ் வந்து இந்த டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர், தமிழ் ஜூனியர் சீனியர், இல்லை இங்கிலீஷ் சீனியர் இப்படின்ற ஒரு கோடு இருக்குது. இப்போ ஜூனியர்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஜூனியர்னா 01 ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த மாதிரி கோடு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டியூட் வைஸ் நான் அப்ரூவ்டு இன்ஸ்டியூட்ஸ்லாம் போட்டிருந்தேன், ஐ பட்டனில் கொடுக்குற மேலே இப்போ பாருங்கள், அதில் போயிட்டு அதில் வந்து இந்த கோட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட நேம் வந்து இது மாதிரி பப்ளிஷ் ஆகும், ப்ளஸ் வித் டேட் ஆஃப் பர்த்தோட பப்ளிஷ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நீங்கள் என்ன ரிசல்ட் எடுத்துருக்கீங்க, டிஸ்டிங்ஷனா இல்லாட்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸா இல்லை செகண்ட் கிளாஸா
இல்லை ஃபெயில், மோரோவர் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் கடவுள் நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் இதெல்லாமே ரிசல்ட்ஸ் இப்படி காட்டும் உங்களுக்கு, இண்டிவிஜுவல் வைஸாக பார்த்தீங்கன்னா இப்படி ரிசல்ட் காட்டும். இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து நீங்கள் சப்போஸ் வந்து டெஸ்க்டாப்பில் பார்க்குறீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் கொடுத்து நீங்கள் உங்களோட டெஸ்க்டாப்பில் காப்பி பண்ணிக்கலாம். மொபைல்னால் ஈஸியாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வர. மேபி மோரோவர் எந்த யூஸும் இல்லை, பட் ஒன்று ஒரு ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்துடும், பிரச்சனை இருக்காது. பட் அது வரைக்கும் வந்து உங்களுக்கு இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து சும்மா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களை டேட்டா பத்தி போட்டு பார்த்துட்டீங்க. ஸோ உங்களை டேட்டா பத்தி இல்லாமல் எப்படி பார்க்குறதுன்னு சொன்னால், நான் சொன்னோம் பார்த்தீங்களா, மோரோவர் பார்த்தீங்கன்னா டேட்டா பத்தி இல்லாமையும் செக் பண்ணலாம். அது இல்லாமல் இப்போ பார்க்க போகிறது உங்களோட இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்கள செக் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். உங்கள் இன்ஸ்டியூட் வைஸ் உங்கள் ரிஜிஸ்டர், உங்கள் இன்ஸ்டியூட்டுக்குன்னு ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டுக்கும் ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குங்க. ஸோ அந்த ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸும் அதில் இருக்குங்க. ஸோ இதே மாதிரி டெஸ்டினேஷனாக பாஸாக ஃபெயிலாக இந்த மாதிரி அதெல்லாம் இருக்கும். ஸோ அது இல்லாமல் உங்கள் இன்ஸ்டியூட்டில் 50-60 பேர் படிச்சிருந்தாலும் அவங்களோட ரிசல்ட்ஸ் ஃபுல்லாகவே இந்த பேஜில் வந்துடும். ஸோ நாங்கள் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? இன்ஸ்டியூட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு மோரோவர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஆல்ரெடி உங்களோட இன்ஸ்டியூட்ஸில் நோட்டீஸ் போர்டில் ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா நான் மேலே ஒரு ஐ பட்டன் கொடுக்குறேன், அந்த ஐ பட்டனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம், லிஸ்ட் ஆஃப் அப்ரூவ்ட் இன்ஸ்டியூட்ஸ்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டோட ரிஜிஸ்டர் நம்பர்லாம் இருக்கும். ஸோ அந்த நீங்கள் படித்த இன்ஸ்டியூட்டோட சர்ச் பண்ணி அந்த இன்ஸ்டியூட் நம்பரை நீங்கள் எடுத்து போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தோட ரிசல்ட்டாக வந்துடும். ஸோ இப்படியும் நீங்கள் செக் பண்ணலாம். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் டேட்டா பர்த் எப்படி செக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா முபாப் நியூஸ் ரிசல்ட், அதாவது நம்மளோட வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டான mupapnews.com நீங்கள் போய்ட்டு உங்களோட ரிசல்ட்ஸாக செக் பண்ணிக்கலாம். அது வந்து வித்தவுட் நீங்கள் டேட்டா பர்த் போடணும்னு அவசியம்லாம் இல்லை. ஸோ அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அந்த அதுதான் வந்து நம்மளோட அஃபிஷியல் வெப் பேஜ். அதுக்குள்ளே போனீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும், நம்மளோட அஃபிஷியல் பேஜ் இப்படி தான் இருக்கும், mupapnews.com. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் ரிசல்ட்ஸ் February 2020 அது அப்படியே அந்த பேஜை நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா என்டர் ஹால் டிக்கெட் நம்பர் இருக்கும், உங்களோட ஹால் டிக்கெட் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட தமிழ் ஜூனியர் சீனியர், நீங்கள் இங்கிலீஷ் ஜூனியர் சீனியர் யாராக இருந்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. ஒரு ஒரு லிங்க்கும் நீங்கள் கிளிக் பண்ணிச்சாலோ ஒரு நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ, அதாவது இங்கிலீஷ் தமிழில் வரீங்களா இல்லை வந்து இங்கிலீஷ் ஜூனியர் இல்லை தமிழ் ஜூனியர் இந்த மாதிரி வரீங்கன்னா நீங்கள் இந்த லிங்க்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்டேட் டாப்பரையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு PDF ஓப்பன் ஆகுங்க. அதில் பார்த்தீங்கன்னா சொன்னோம் பார்த்தீங்களா, கவர்மெண்ட்டை வந்து ஒரு ஒரு டைமும் TNDT வந்து ஒரு டைம் ஒரு மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிப்ரவரியும் இப்படி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியரோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்லாம் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வந்து இந்த நம்பர் இருக்கவங்களாம் நீங்கள் பாஸ் அப்படின்னு ஒரு தாட் வச்சுக்கலாம், ஓகேங்களா? இல்லைனா ஃபெயில் நத்தம் அப்படி இருக்காது, ஓகேங்களா? ஸோ நெகட்டிவாக திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவாக எப்பவுமே திங்க் பண்ணுங்கள். அப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு கேட்டகரியும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் செகண்ட் கிளாஸ் ஃபஸ்ட்டு டிஸ்டிங்ஷன் இருந்துச்சு, இல்லை செகண்ட் கிளாஸ். அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா, இது ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன், இது வந்து தமிழ் ஜூனியர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி ஷார்ட் ஹேண்ட் போன்ற எல்லா ரிசல்ட்ஸுமே ஒரே PDFஆக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த PDFஐ நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டு அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உடனே செக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்படியே நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களையும் இது மாதிரி டைப்லையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ரிசல்ட்ஸ். ஒரு சின்ன ரீகேப்பாக இருக்கும், ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் இன்னும் ஒரு வாரத்தில் வர போகிறதுனால ஒரு சின்ன ரீகேப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இதை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் கொடுங்க அண்ட் எதெல்லாம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோங்க. நாங்கள் தான் முப்பா அகாடமி. ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.